ஐசி என்ஜினோட உருவாக்கத்துக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா ஸ்டீம் என்ஜின்ஸ் தான். ஸ்டீம் என்ஜின்ஸோட பேசிக்ஸ் தான் நம்மளோட ஃபோர் ஸ்ட்ரோக் சைக்கிளை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டீம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸ்டீம் அப்படின்ற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து அலெக்சாண்ட்ரியாவோட ஹீரோ கிட்ட தான் போனோம். அவர் கிபி முதல் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஸோ அவர் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேட்டர்ன் வச்சுருக்க காலகட்டத்திலே வந்துப்போம். ஏன்னா வந்து 1698 வருஷத்தில் தான் பார்த்தீங்கன்னா தாமஸ் சர்வே அப்படின்ற ஒரு ஸ்டீம் என்ஜினுக்கான பேட்டர்ன் ரைட்ஸ் வந்து வாங்கி வச்சிருந்தார். ஸோ இது எதுக்காகனா அந்த காலத்தில் வந்து சுரங்கம் தோண்டுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அங்கே இருக்க தண்ணியை வந்து அப்புறப்படுத்துறதுக்காக இன்வென்ட் பண்ண விஷயந்தான். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ பூமிக்கு கீழே இருக்கும் தண்ணி, அந்த பூமி கீழே இருக்க விஷயத்த நம்ம வந்து மேலே கொண்டு வரணும். அப்படி இருக்க விஷயத்த நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் நம்ம டேங்கில் இருக்க தண்ணியை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அந்த டியூப்பில் வந்து உறிஞ்சி இழுக்கிறது மூலமாக அந்த தண்ணி வந்து கீழே வந்து விழும். ஸோ அந்த கீழே விழும்போது நம்ம வந்து கீழே வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ப்ரெஷர் ஈக்குலிபிரியம்னால. ஸோ அப்போ வாட்டர் ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ ஆக்சுவலி இதுதான் பேசிக். ஸோ இது வந்து அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு பாய்லர் வச்சுட்டு அந்த பாய்லரில் இருக்க தண்ணியை சூடு பண்ணும்போது சூடு பண்ணிவிட்டு இந்த ஸ்டீம் வந்து ஒரு சாம்பருக்குள்ளார வந்து அனுப்பார். அந்த சாம்பரை என்ன பண்ணுன்னா கண்டென்ஸ் ஆகும்போது அங்கே வந்து ஒரு வேக்கம் வந்து கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிரியேட் ஆகிற வேக்கம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா சக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா எங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்கோ அங்கே தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுலேருந்து ஃப்ளோ ஆகும். இதுதான் பேசிக்ஸ். ஸோ வந்து தண்ணி கீழே இருக்க தண்ணி மேலே வரும் வேக்கம் வந்து கிரியேட் பண்ணதுனால. ஸோ இதை வந்து வேக்கம் என்ஜின் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணது இதுதான். ஸோ இதுக்கப்புறமா வந்தது தான் பார்த்தீங்கன்னா நியூகோமன் என்ஜின். நியூகோமன் என்ஜின் எப்படி தாமஸோட என்ஜின்லேருந்து வேறுபடுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ நியூகோமன் வந்து அவரோட என்ஜினை டிசைன் பண்ணும்போது பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட் வந்து வச்சிருப்பார். வந்து பீம் என்ஜின் செட்டப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த காலத்தில் தராசு தட்டெலாம் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தராசு தட்டில் ஒரு பக்கம் வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகுனா இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து தூக்கும். தூக்கும் போது என்ன ஆகுனா அந்த இடத்துல ஸ்டீம் வந்து ஃப்ளோ ஆகும். ஸ்டீம் ஃப்ளோ ஆகும்போது அந்த வால்யூம் வந்து அது ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ அதனால பிஸ்டன் வந்து கீழே வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஸ்டீமில் வந்து தண்ணியை தெளிக்கும் போது என்ன ஆகுனா அந்த ஸ்டீம் வந்து கண்டென்ஸ் ஆகி தண்ணியாக மாறும். இந்த தண்ணி மாறது வந்து மறுபடியும் அந்த பாய்லருக்கே ஃபீட் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து கண்டென்ஸ் ஆகும்போது அந்த வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் ப்ரெஷர் ஈக்குலிபிரியம்காக அந்த மேலே இருக்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து கீழே இருக்கிறத புஷ் பண்ணும். ஓகேங்களா, பிஸ்டனே கீழே வர மாதிரி புஷ் பண்ணும். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்தாண்ட எண்டு இருக்க தண்ணி வந்து மேலே எடுக்க போடுவோம். ஏன்னா கீழே வரும்போது என்ன ஆகுனா இழுக்கும் கரெக்டாங்களா. ஸோ இழுக்கும் போது அந்தாண்ட சைடு மேலே வரும். ஸோ இப்படி தான் வந்து அந்த என்ஜின் வந்து ரன் பண்ண வச்சாங்க. ஜேம்ஸ் வாட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1765 வருஷத்தில் வந்து நியூகோமன் டிசைனை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணுவார். ஸோ அவர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிலிண்டருக்குள்ளாரியே வந்து கூலிங் வந்து நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த சிலிண்டரோட டெம்பரேச்சர் வந்து லாஸ் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து அடுத்த சைக்கிள் வந்து தரும்போது மறுபடியும் அந்த சிலிண்டர் வந்து ஹீட் ஆகணும். ஸோ அப்போ தான் நம்மளால் அந்த எஃபிஷியண்ட்டாக எடுக்க முடியும். ஸோ இதனால் வந்து நியூகோமனோட என்ஜின் வந்து இன்எஃபிஷியன்ட் அப்படின்றத காமிச்சார். அதுக்கான இன்னொரு வால்வ் டைமிங் வந்து செட் பண்ணார் இவர் தான். ஸோ வால்வ் டைமிங்கை செட் பண்ணது இல்லாமல் இந்த ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசத்தையும் செம்மையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது இவர் தான். என்ஜினில் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஆக்சிலேட் பண்ணும்போது த்ராட்டலோட பொசிஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து அது எதுக்காகனா இப்போ பவர் வந்து நமக்கு மோராக வேணும், அப்போ தான் வந்து நம்மளால் ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இப்படின்ற சிஸ்டத்தை வந்து அந்த காலத்தில் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்தவரும் வருதான். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, கவர்னர்ஸ். இதுதான் வந்து பின்னாடி நிறைய யூஸ் ஆச்சு. ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபேக்ட்ரியில் பண்ணும்போது லோடு வந்து குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லோடு குறையுது லோடு ஏறுதுன்னு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டீம் ஃப்ளோ வந்து நம்ம ரெகுலேட் பண்ணோம். அப்போ தான் வந்து என்ஜின் வந்து ப்ராப்பராக ரன் ஆகும். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை கொண்டு வரதுன்றவர் தான் ஜேம்ஸ் வாட். ஸோ ஆக்சுவலி அவர் இது மட்டும் பண்ணல, இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மாடு தண்ணியை எடுக்கிற சொன்னோம்ல. ஸோ அந்த காலத்தில் வந்து மைனில் ஒரு குதிரை தான் வேலை செய்யும். ஸோ அப்போ குதிரை வேலை செய்யும் போது 75 கிலோகிராம் வெயிட்டை வந்து ஒரு செகண்டில் 1 மீட்ரு உயரத்துக்கு தூக்க எவ்வளோ ஆற்றல் தேவைப்படுதோ ஸோ அதுதான் வந்து வாட் அப்படின்றது வந்து டிஃபைன் பண்ணி வச்சார். ஸோ என்ஜினுக்கான பவருக்கான டெஃபினிஷனை தந்தவரும் அவர் தான் ஜேம்ஸ் வாட். அது வந்து போதும் இதோட நமக்கு. ஸோ ஏன்னா அவரை பற்றி பார்க்கணும்னா இன்னும் நிறையா பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டீம் என்ஜினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், அதாவது எக்ஸ்பென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தரவே இல்லை. ஸோ வந்து ஸ்டீமு சக்ஷனு அப்புறம் வந்து அந்த கண்டென்சேஷன் அப்புறம் வந்து கூலிங் அப்புறம் வேக்கம். ஸோ இந்த மாதிரியே வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா எதுனா ரேங்கைன் சைக்கிள் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம ஸ்டீமோட கேட்டகரிஸ் நிறையா புரிஞ்சுக்கணும். ஸோ இதை எங்கே லீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது கூட லீட் பண்ணோம்.
சரி ஓகே, நமக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ரோக் என்ன அப்படின்றது வந்து இப்போ பார்த்தலாம். ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஒரு விஷயம் வந்து வெடிக்கணும், வெடிக்கிறதுலாம் இல்லை, ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகணும் நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிறதோட அதிகமாக. ஸோ அதுக்கு வந்து 1679 பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பாப்பின்ஸ் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் குக்கர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஏன் ப்ரெஷர் குக்கர் டிசைனுக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்றத கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து சமைக்கிறாங்க, சமைச்சிட்டு அந்த குக்கரில் இருக்கிறத வந்து எடுக்கிறாங்க, அதில் இருக்க கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த விசில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விசில் வந்து நீங்கள் எடுக்காமல் அதில் கேஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் ஓப்பன் பண்ணிங்கன்னா திடீரென்ட்டு என்ன ஆகும்னா அந்த மேலே இருக்க மூடி வந்து நீங்கள் லைட்டாக அப்படி லூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அப்படியே வந்து உங்கள் மூஞ்சிலே வந்து அடிக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாச்சும் நடக்கலாம். ஸோ இதுக்கு வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்க ப்ரெஷரோட அதுக்குள்ளார ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஈக்விலிபிரியம் காரணமாக அந்த மூடி வந்து தூக்கி அடிக்கப்படுது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியப்படும். ஸோ இந்த ஒரு மெக்கானிசத்தை நம்ம எப்படி ஒரு என்ஜின்குள்ளார தரப்போகிறோம்? ஸோ இதை தான் வந்து கிறிஸ்டியன் ஹியூகன்ஸ் 1682 வருஷத்தில் வந்து வெடி மருந்தை வச்சுட்டு என்ஜின் வச்சு ரன் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து பார்ப்பாரு. ஸோ ஆக்சுவலி இது எது மூலமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பீரங்கியோட உருவாக்கலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதனோட பேசிக்ஸ் தான் அது. சரி ஓகே, இப்போ எக்ஸ்பேன்ஷனும் ஓகே, உங்களுக்கு ப்ரெஷர் வந்து எப்படி நமக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ ப்ரெஷர் வந்து அதிகமாகிடுச்சு, நமக்கு வந்து ஒரு பவர் சைக்கிள் வந்து கிடச்சிச்சு. இந்த பவரை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஃப்ளைவீல் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கிராங்க் ஷாஃப்டோட மோஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஃப்ளைவீல். ப்ரெஷர் குக்கர் அப்புறம் ஸ்டீம் என்ஜின் அந்த ஹார்ஸ் பவர் இதை பற்றி சொன்னதும், அந்த மாடு கிராங்க் மெக்கானிசம் அதை சொன்னதும், நம்ம என்ஜினில் ஒர்க்கிங் ஆகிறது எல்லாத்தையும் வந்து ஒரு சேர எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும் நான் நம்புகிறேன்.